வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரமணன். இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஹாலோகிராம் ப்ரொஜெக்டர் தான் செய்ய போகிறோம். இது வந்து நிறையா வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, அதனுடைய அவுட்புட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இதாக இருக்கும், பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த ஹாலோகிராம் ப்ரொஜெக்டர் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு சின்ன பெரிய ஃபேண்டா பாட்டில். இந்த பெரிய ஃபேண்டா பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு இல்லையா, அந்த இடத்த மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா அது மட்டும் தான் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்த வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறோம். சிசரில் யூஸ் பண்ணி கட் பண்ணேன், பட் கட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன பிளேடை யூஸ் பண்ணி நான் கட் பண்ணுறேன். பிளேட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதை பார்த்திங்கன்னா ரவுண்டாக வந்து அப்படியே இந்த சைடும் கீழ் சைடும் வந்து ரவுண்டாக வந்து எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா, அது ஒரு ஷீட்டாக வந்து நம்ம அது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இதேமாரி கீழ் சைடு வந்து அந்த ஃப்ளாட்டாக இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷீட்டை பார்த்தீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு பெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாலு பீஸாக வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, இந்த நாலு ஷேப் பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் ஷேப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாலு பீஸ் வந்து நம்ம இதில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாலு பீஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி வந்து ஒட்ட போகிறோம். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து பேஸ்ட் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதேமாரி நாலு சைடு வந்து ஒட்டி ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நாலு சைடு ஒட்டின பிறகு இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் நமக்கு கிடைக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு செல் எடுத்துகிட்டு அந்த செல்லை ஹாலோகிராம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். இது ஒரு வீடியோ வரும். இந்த மாதிரி நாலு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மேலே சென்டராக வந்து இதை நம்ம கவுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா, அதனுடைய சென்டர் ஆஃப் பாயிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். சரிங்களா, இதுதான் வந்து ஒரு சிம்பிள் ஒரு மெத்தடு. இது பார்த்தீங்க அப்படின்னா 3D எஃபெக்டில் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். அதாவது டிஸ்பிளேவே இல்லாமல், எந்த ஒரு ஸ்க்ரீனும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக ஈஸியாக வரும். மேல் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.